இந்த கர்மா தான் நாம் செய்த குற்றம், நாம் செய்த தவறுகள், அதற்குரிய தண்டனை தான் கர்மா. அப்போ இந்த மண்ணில் வாழ்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்கணும்னா, நாம் பறக்கணும் இல்லை மேல்நிலைக்கு போகணும், ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அசுத்தத்தை நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அகற்றி கொண்டே வர வேண்டும். அசுத்தத்தை நீங்கள் நீக்க 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 தான் சுத்தம். இப்போ ஒரு இடம் பார்த்திங்கன்னா காப்பி கொட்டிட்டு டீ கொட்டிடுச்சு, அந்த இடம் அழுக்காக இருக்கும். அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ரப் பண்ணி ப்ரஷ் பண்ணி அப்புறம் அதை கழுகிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரே அடித்து விட்டிங்கன்னா அது சுத்தமாக இருக்கும். இவ்வளவு வேலை நீங்கள் செய்யணும். அழுக்கு தானாக போவதில்லை, அடுத்த கட்டம் அழுக்கு தானாக போகுமா? நான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், அது இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் சாமி பார்த்துக்கும், எங்கிட்ட என்னுடைய குற்றங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மாற்றப்பட்டு விடும். எப்படி மாறும்? உழைக்காமல் கிடையாது, உழைச்சா மட்டும்தான். நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போடலைன்னா எதுவுமே நடக்காது. ஆனால் அங்கே பக்தியில் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, சாமி எல்லாம் பார்த்துக்கும், சாமி நம்மளை சுத்தப்படுத்திடும். எவ்வளோ பெரிய அறியாமை! அந்த அறிவில்லாத தன்மை அங்கே. ஞானத்திற்கு வரும்போது தான் அறிவுபூர்வமான வாழ்க்கை. அப்போ இங்கே ஞானத்துக்கு வந்த வர உங்களுக்கே தெரியும், ஒரு கரைப்பட்டு விட்டால் அந்த கரையை கசக்கி போக்கினால் மட்டும்தான் அந்த கரை போகும். அப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, நம்ம நினைவில் இருக்கக்கூடிய அசுத்தம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாரம், இவைகளெல்லாம் நாம் என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதை போக்குகின்ற பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீனஸ் கிடைக்கும், அதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், அதிலேருந்து ஒரு நல்ல சுவாசம் கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அழுத்தம்தான் இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்குன்னா, கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அழுத்தப்பட்டிருக்கிறீர்கள், பாரத்தினால் அமுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து ஒன்று ஒன்று ஒன்றா நாம் விடுதலையாக வேண்டும். அந்த விடுதலையாகி எந்த அழுத்தமும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம சுவாசிக்கிறோமே, அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. இவன் ஃப்ரீயாக சுவாசிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இந்த பாடி சிஸ்டமே எதற்குரியதுனா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான். அந்த கட்டுக்கு மேல் அது போச்சுன்னா தாங்காது. இப்போ பிளட்டு வந்து ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷருக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அந்த ப்ரெஷருக்குள்ளே 110 இருந்துகிட்டு இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. இப்போ இதே 120, 140 அப்படி மேலே போயிடுச்சுன்னா ப்ரெஷர் ஓவர், லோ ப்ரெஷர் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு நடுநிலையில் தான் நீங்கள் வாழ முடியுது. நீங்கள் நினச்ச மாதிரி நான் 320 ப்ரெஷரில் நான் இருப்பேன் இல்லையா, நான் 40 ப்ரெஷரில் அப்படி ஹை ஜம்ப் பண்ணிகிட்டு இருப்பேன்னா, ஏன் உங்கள் உடம்பு தானே, உங்கள் பாடி தானே, உங்களால் முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பாடி தான், உங்கள் ரத்தம் தான் இல்லையா, உங்கள் செயல்பாடு தான். பட் உங்களால் வந்து அந்த ப்ரெஷரை கூடின நிலையில் நீங்கள் இவ்வளோ போக முடியுமா, இல்லை குறைஞ்சா பண்ண முடியுமா? அந்த ப்ரெஷர் தானே கட்டுக்கு வரும். அப்போ எப்போ அது கட்டில் உங்களுக்கு இருக்கிறதோ, எப்போ உங்களை சுகமாக இயக்குகிறதோ, அப்போ தான் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். இதுதான் நோய் என்று அழைக்கப்பெறுகிறது. அந்த கட்டுப்பாடு மாறுகின்ற பொழுது அது நோய் என்ற பெயரில் நாம் அதை அழைக்கின்றோம். இப்போ இயக்கம், சாதாரண இயக்கம் இருக்கிறது நம்ம உடம்பு. இப்போ இதெல்லாம் நம்மள்கிட்ட நம்மளுக்கே தெரிய போகணும். சின்ன வயசில் பார்த்தா முடிய எப்படியுமா அப்படியுமா இப்படி இப்படியுமா, அவள் ரஜினி மாதிரி தலையை வாரிட்டு அப்படி ரெண்டு கசை கசக்கிட்டு போவான், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, வாழ்க்கையில் கடைசி வரை அப்படி தான் இருக்கணும். காலம் போக போக பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு முடிய கசக்க முடியாது, தலையை தான் தழுவிட்டுருக்கணும். ஏன்னா இவர் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பித்து விடும். இது அவன் கையில் கிடையாது, அவன் முடிய கொட்டல, அவன் முடிய பிக்கல, அவனுக்காக நிறைய முடிய வச்சுக்கணும்னு. ஆனால் முடி என்ன பண்ணுகிறது, தானாக போயிடுது. எதுவுமே உங்களுடைய நினைவு ஓட்டத்திற்குள் இல்லை, நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தலாம், நீங்கள் நினச்ச மாதிரி செய்யலாம்ங்கிற இதில் எதுவுமே இல்லை. எல்லாமே எப்படி பண்ணப்பட்டிருக்கிறது, அதுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறது, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நிர்ணயிக்கப்பட்டதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ முடியும். அதனால தான் அது தண்டனை வாழ்க்கை.